வணக்கம் விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லுமான பார்க்க போனேன். நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியா குப்பிச்சுக்காரு நம்ம அக்கௌண்ட்லேயே கிடைக்கும் போது அது அப்புறம் கொக்கா மொக்கா அப்படின்னு ஒரு மேட்டர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் நம்ம குப்பிச்சுக்கார் ஃப்ரீயாகவே எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலிவியூ ஃபைனல் டே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஓகேங்களா. அதில் வந்து நம்மளுக்கு கோல்டன் சேர் பண்டில் கொடுக்க போகிறோம். அதை வந்து நம்ம தட்டி தெருக்கி விட்டு தூக்குறோம் அந்த பண்டில் ஓகேங்களா. ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் நம்மளுக்கு நியூ ஈவெண்ட் வந்துருக்க மகளே ஓகேங்களா. அந்த ஈவெண்ட் வருத்தா இல்லையா அப்படின்ற ஒரு மேட்டர் பார்க்கலாம். அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸி வந்து முடிய போகுது இன்னியோட ஓகேங்களா. இதுக்கு மேலே இது வருமா வராதனாலே தெரியாது ஓகே. எனிவே இன்றைக்கி ஏதாச்சும் ட்ரிக் இருக்கா அப்படின்ற மேட்டர் பார்க்கலாம். அதனால இந்த வீடியோ தயவு செஞ்சு எனக்கு ஒப்பிக்க பதிவு பண்ணிருந்தீங்க. இந்த வீடுகளை எல்லாம் ஓகே ரைட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தெரியும் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்கள் என்ன பக்கம் அப்படி வரப்போது சப்ஸ்கிரைப் பண்ணா ஓகேங்களா. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போன வாட்டியா இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஃப்ரீ ஸ்பின் கொடுக்குறோம். நம்ம இந்த ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்பின் மட்டும்தான் பண்ண போகிறோம் தவிர அதுக்கப்புறம் ஃபுன்னே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கன்ஸ்கின் ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா. ஓகே ரைட் மக்களே. ஸோ இந்த கன்ஸ்கின் வர்த்தா இல்லையா அப்படின்றத ஒரே வார்த்தையில் நான் முடிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீ பின் என்னது ப்ரீ பின்னாது அதை வந்து சுற்றிடுவோம். என்னடா கிடச்சிக்கிட்டே அதை கொக்க மொக்காண்டே கொடுத்தது ஒரு ப்ரீ பின்னு அதை உருப்படியாக ஒரு வவுச்சர் கிடச்சிருந்தா கூட நல்லா இருந்துருக்கு மேடா ம் ஓகே. எனிவே அதோட அதுதானே கரீனாவோட மந்தந்திரங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எப்படி சொல்கிறது இது நல்ல ஸ்கின்னா இல்லை வேஸ்ட்டாக விட்டுடலாமா அப்படின்ற ஒரு மேட்டர் கேட்டிங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லிடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பவரும் கிடையாது ஒன்றும் கிடையாது. நீங்கள் பவருக்கோசரம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினீங்கன்னா சத்தியமாக இது 0% வேஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ மேபி எனக்கு இந்த ஸ்கின் பிடிச்சிருக்குது பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னா கூட வாங்கலாம். பட் இது பவர் கோசரம் தான் வாங்குகிறேன் அப்படின்னா வாங்கவே வாங்காதீங்க. நான் என்ன சொன்னோம்னா இது வாங்கவே வாங்காதீங்க அப்படின்ற ஒரு மேட்டர் தான் சொல்லுவேன் ஓகேங்களா. ஏன்னா இது அவ்வளோ நான் யூஸ் பண்ணிட்டேன் மக்கள் ஏன்னா வந்து ஒரு 2 வாரம் ஆகுது பட் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோக்கும் எனக்கு பிடிக்கல பட் பவரும் பிடிக்கல பவரும் இல்லை பட் பார்க்க நல்லா தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது அவ்வளோதான். இப்போ சும்மா வேலை அவளுக்கு டா 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 டான் அப்படின்னு சொல்கிற வழிக்க நம்மளுக்கு ப்ரோலிக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டே 6 வரைக்கும் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே கிராண்ட் ஃபைனல் மட்டும்தான் ஓகே ரைட்டு. ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா சாம்ராய் பண்டில் கொடுத்துருந்தான். டே 2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட பொண்ணு பண்டில் கொடுத்துருந்தான். அப்புறம் டே 2 வந்து இன்னொரு பண்டில் கொடுத்துருந்தான். இப்போ கிராண்ட் ஃபைனல் அன்றைக்கி என்ன கொடுக்க போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் நம்மளோட தளபதி யாராவது ஷேடோ அதாவது கோல்டன் சேட் பண்டில் கொடுத்துக்கிற மக்களே. இதுல இது ரொம்ப வெரி வெரி ரேரஸ்ட்டு வேற லெவல். எனக்கு சத்தியமாக இது பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதோட 6-pack ஒரு கோல்டன் எஃபெக்ட் போகும் பாருங்க. சும்மா மினமனமனச்சி சும்மா தக்க 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 தகக்கும் மக்களே அப்படி இருக்கும் வந்து ஓகே. எனிவே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கிராண்ட் ஃபைனல்னால பார்த்து தான் சூஸ் பண்ணும். இருக்கிற கேப்டனு பிளேயர் 1, 2, 3, 4, 5, 6 எல்லாருமே நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணும் ஓகேங்களா. அதனால் நான் வந்து டே 5 அதாவது கிராண்ட் ஃபைனல் வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு இந்த 6 matches யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் நான் கிராண்ட் ஃபைனலில் சூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வீடியோ இப்போ வராது இன்னொரு 2-3 நாள் கழித்து தான் வரும். கவலையே படாதீங்க. நம்ம ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் இதை சூஸ் பண்ண போகிறோம். அந்த பண்டில் தட்டி தறி கூட போகிறோம் ஓகேங்களா. ஓகே ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கிராண்ட் ஃபைனல் அன்றைக்கி இன்னொரு விஷயம் கிடைக்கும் போது ரீடிங் கோடு வழியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராக்கி பெட் வந்து நம்மளுக்கு ரீடிங் கோடு வழியாக ஃப்ரீயாக கிடைக்கும் போது அந்த கோல்டன் ஷேட் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் சூஸ் பண்ணுறது மூலிமா கிடைக்கும் போது இந்த 2 விஷயம் நம்மளுக்கு கிராண்ட் ஃபைனல் அன்றைக்கி கிடைக்கும் போது மக்களே ஓகேங்களா. ஸோ ராக்கி பெட் ஏட்டாட்டே இல்லையோ அவங்களாம் அன்றைக்கி வந்து வாங்கிக்கலாம். ரீடிங் கோட் நான் கண்டிப்பாக தருவேன் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஓகேங்களா. ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்குப்பிச்சுக்கார் நம்ம அக்கௌண்ட்லேயே ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்றீங்க அது எப்படி என்ன கணக்கு அப்படிங்க நெட் ஆஃப் பண்ணிட்டு தொட்டுட்டே இருந்தேன் அப்புறம் 10 செகண்டுக்கு நெட் ஆஃப் பண்ணிட்டு தொட்டுட்டே இருந்தேன் டப்புனு 17 கிரேட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓகே. இப்போ நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே நெட் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் சொல்லிட்டுருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ 17 கிரேட்டும் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஓப்பன் பண்ணுறேன். என்ன கிடைக்குது நீங்களே பாருங்கள். ஓகே ரைட்டு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாமா? 1 கிடைக்கல 2 கிடைக்கல இப்போ 3 போடு. கங்க்ராச்சுலேஷன் வேறு லெவலா கடிச்சிச்சா கெத்தா மாசா எம்சிடியா எப்படி வேறு லெவலா இங்கே பார்த்தீங்களா எப்படி கடிச்சிச்சா நம்ம நெட் ஆஃப் பண்ணுற குருஜி எங்கடா இருக்கிறேன் நீ எங்கடா இருக்கிறேன் நீ சார் வேறு லெவல் மக்களே. இது வந்து நம்ம
மெயினாக அந்த நெட் ஆஃப் எண்ட் இருக்குது. நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா அந்த கன் ஸ்கின் கிரியேட்டிவ் ஓப்பன் பண்ணுறது மூலிமா தான் கண்டுபிடிச்சோம். அதுலேருந்து வந்து தான் நம்ம ஜெசிக்கும் யூஸ் பண்ணோம். எதை வந்தாலும் நம்ம அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், வேறு எந்த ட்ரிக் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஓனாக கண்டுபிடிச்ச ட்ரிக் ஒரே ஒரு ட்ரிக், நல்ல ட்ரிக், ஒர்க் ஆகிற ட்ரிக்னா அந்த நெட் ஆஃப் எண்ட் ட்ரிக் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்குப்பீட்ஸ்காரன்னு கிடையாது, உங்கள்கிட்ட ஒரு 10 பாக்ஸ் ஃப்ரீயாக வந்தது இருக்கலாம், எந்த கன் ஸ்கின் வேணால் இருக்கலாம், எப்படி சொல்கிறது, ஏகே இருக்கலாம், ட்ராகன் ஏஜியா வீக்கே இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அது இது பேர் இப்போ நான் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு ட்ரிக் அண்ட் டிப்ஸ் தான், ஓகேங்களா? ஓகே ரைட்டா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட நம்ம எப்படி சொல்கிறது, அடிச்சு சொல்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸியே வராதே நம்ம ஃப்ரீ ஃபயரில், ஓகேங்களா? வந்தாலும் எங்கே வரும்னா நம்ம பூயால கொடுப்பான், அவனுக்கு வேறு பொழப்பு இல்லை. இப்போ எப்போ பார்த்தாலும் இந்த எல்லோ ஜெஸின்னு சொல்லி சாவடிச்சு விடுவான், அது வேறு மட்டும். பட் இதுக்கு மேலே நம்ம ஃப்ரீ ஃபயரில் இது ரிட்டர்ன் பேக் வராது 100%. இன்னும் 1 வருஷம் ஆகினாலும் சரி, 2 வருஷம் ஆகினாலும் சரி, 3 வருஷம் ஆகினாலும் சரி, இதுக்கு மேலே இது ரிட்டர்ன் பேக் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா என்னோடய ஐக்யூ பொறுத்து இது வராது அப்படின்னு என்னோடய மூளை சொல்லிக்கிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸியை தூக்கி போட்டு புது ஜெஸி வரபோது, ஓகேங்களா? அது ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன், அந்த புது ஜெஸி இதோட பெட்டராக இருக்குது. பட் நம்ம பயப்பிள்ளைங்க இதுக்கு அவ்வளோ பேர் அடிச்சிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இது ஒரு ஓல்டு ரேரு, அடிச்சிக்கிறதுக்கு தப்பு கிடையாது. பட் இதோட பயங்கரமாக ஒரு ஜெஸி வரப்போகுது, அதுக்கு என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல சில குட்டிகளா. ஓகே ரைட்டு, உடுங்க. எனிவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஜெஸி வந்து இன்னைக்கு லாஸ்ட் நாள், ஏதாச்சும் ட்ரிக்கு இருக்கா? ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே ஒரு 25 டைமண்ட் இல்லை 100 டைமண்ட் தான்டா, அது எப்படியோ நான் இந்த ஒரு ஜெஸியாச்சும் எடுத்துணுண்டா அப்படின்ட்டு ஒத்த காலம் நிற்கிறானுங்க நம்ம பச்சைக்கலாம், ஓகேங்களா? எனிவே பார்க்கல, அப்படி சப்போஸ் ஒரு 100 டைமண்ட், 25 டைமண்ட், 50 டைமெண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வருவேன்னா நம்மளோட நெட் ஆஃப் அண்ட் ட்ரிக்கை மட்டும்தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வருவோம். தவிர வேறு எந்த ட்ரிக்கு நம்மளுக்கும் தெரியாது, எந்த ட்ரிக்கும் யூஸும் ஆகாது. ஸோ சப்போஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 76% லக் இருக்குது, ஓகேங்களா? பட் எனக்கு ஏன், அதாவது இப்போ இது ஃபுல்லாக சுற்றி முடித்தோடனே 76% லக் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகே? இப்போ எவ்வளோ என்னன்னு தெரியல, ஆனால் இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் ஓல்டு சுற்றுனது, இப்போ நான் ரீசெண்டாக 76% லக் இருக்குது, ஓகேங்களா? அந்த லக்கை வச்சுட்டு நான் 200-300 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறது, 250 டைமண்ட் ஸ்பின் பண்ணுறது பண்ணனா கண்டிப்பாக ஒரு டிஷர்ட் கிடைக்கும். அது மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 80 இல்லை 90 அந்த மாதிரி லக் வச்சுருந்தீங்கன்னா ஜஸ்ட் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ஸ்பின்னை வந்துட்டு நம்ம நெட் ஆஃப் அண்ட்ரிக் மூலிமா பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பர்மனெண்ட் எடுத்துக்கலாம் ஒரு 100 டைமண்ட்குள்ளேயே, ஓகேங்களா? ஓகே மக்களே, எனிவே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதான் இன்னும் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் தான் இது நம்ம போட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெட் ஆஃப் அண்ட்ரிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சில பேர் யூஸே பண்ண தெரியாமல் ஒர்க் ஆகலான்னு சொல்கிறீங்க. கரெக்டாக என்ன பண்ணால் ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நெட் ஆன் பண்ணிகிட்டே அந்த திசையை தொடணும், அப்புறம் நெட்டை ஆஃப் பண்ணிகிட்டே ஒரு 10 நிமிஷம் தொடணும், அப்புறம் திருப்பி நெட் ஆன் பண்ணிட்டு தொடணும், அப்புறமேட்டு தான் ஸ்பின் பண்ணணும். தவிர அதுக்கு முன்னாடி எதுவோ பண்ணி பண்ணிடாதீங்க, அது வேஸ்ட்டாக போயிடும், ஓகேங்களா? ஓய் ரைட் பேக்கில் எனிவே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இது பார்க்க முடியாது, அவ்வளோதான். இன்னையோட முடி போதே எல்லோரும் கொஞ்சம் 1 நிமிஷம் கண்ணு முடி, அதுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஃபுட்பால் ஜெர்சிக்கு, ஏன்னா இதுக்கு மேலே புது ஜெர்சி வரப்போது. ஓகே ரைட் பேக்கில் எனிவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். இந்த வீடியோ இப்போதைக்கு அவ்வளோதான், நாளைக்கு காலேஜ் செஞ்சுக்கிறேன். இப்போ ஒகில் ஒருவன் மிச்சுக்கு தமிழ் பாய்.